இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் நம்ம நிகழ்ச்சிக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் நிறைய விஷயங்கள் இது மூலமாக ஜ ஜெயிச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லும் பொழுது ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் என்ன ஒரு மனிதனுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி அடிய எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்பப்போ ஒரு இன்பு அதிர்ச்சி கொடுக்கறதுக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னும் புதுசாக சொல்லி கொடுக்கணும்னு பண்ணுறோம் அதில் சில பேர் கூப்பிட்டு சொல்கிறீங்க அதில் இந்த மாதிரி நான் பண்ணேன் இந்த பிரயோகங்கள் பண்ணேன் பண்ணும்பொழுது இப்படி இப்படி நடந்தது அப்படிங்கும்போது அதில் வந்து நல்ல ஒரு இதுங்க இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் எப்படின்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிற மாதிரி தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு அப்போ இந்த குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னா அடியேனோட ஆசை என்னென்னா அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் குரு பரம்பரையில் வந்த குடும்பத்தில் உள்ள ஆட்கள் தான் அப்படிங்கும்பொழுது நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க சரி நம்ம நல்லா சந்தோஷம் அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு போது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பிரயோகங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய மந்திர பிரயோகங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் ஏன் அதெல்லாம் பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க யார் எத்தனை நாள் எவ்வளோ நாள் இருப்போம் என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது இருக்கிற வரைக்கும் கற்ற கலையை அடியேன் வந்து விஜய் சேத்து நாராயணன் நம்ம புதிய தொலைக்காட்சி மூலமாக நிறைய கொடுத்துட்டு வரணுன்றது என்னோட ஆசையாகவே ஆயிப்போச்சு இப்படிலாம் அதனால் அந்த பிரயோகங்கள்லாம் நல்லா பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு நீங்களும் நல்லா இருங்க உங்கள் சுத்து இருக்கவங்களையும் நல்லா சந்தோஷப்படுத்துங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம் ஆனால் நமக்கு தேவைப்படாது இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கொஸ்டின் செஷன்ஸ் கேட்கலாம் தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை பற்றிலாம் கேட்காதீங்க ஜாதகத்தை பார்க்க வந்தால் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இருந்ததுன்னா கேளுங்க கேட்டிங்கன்னா நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முன்னாடி மாதிரி ரொம்ப உடனே உடனே என்னால் பண்ண முடியாத இது இருந்தாலும் எல்லா இதுக்கும் பெண்டிங் இருக்கிறதுக்குலாம் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன் அன்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்ற நிகழ்ச்சியில் எப்பயுமே நமக்கு பிடித்த தெய்வத்தை வந்து தெய்வத்தை வந்து நமக்கு பிடித்த தெய்வத்தை எளிமையாக வந்து அதை வந்து உணரக்கூடிய தன்மையை எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில தெய்வங்களை பிடிக்கும் அந்த தெய்வம் வந்து நமக்கு உதவியாக இருக்கா அந்த தெய்வம் வந்து நமக்கு துணையாக இருக்கா சில நேர்கள் இருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க கேட்கும் போது ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் கேட்பாங்க எங்கள்கிட்ட தெய்வம் இருக்குதுங்களா அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தெய்வத்து மேலே ஒரு பற்று இருந்தால் அந்த கேள்வி வரும் இல்லைங்களா அப்போது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சித்தியாக வர்றதுக்கும் அந்த தெய்வம் வந்து அடிக்கடி உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கும் வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்போ இல்லை இருந்தாலும் வேண்டாமல் இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்குற இடத்துல சில நேரத்தில் தடுக்கும் அது எதனால் கிரக அரசர்கள் நவகிரக அரசர்கள் வந்து பல நேரங்களில் தவறான பொசிஷன்ஸில் இருக்கும் பொழுது தசாபுத்தி அந்தரங்கள் தவறாக இருக்கும் பொழுது விதிவயப்பட்டால் தெய்வமும் விலகி நிற்கும்னு சொல்கிற சாஸ்திரப்படி கொடுக்காமல் தள்ளி நிற்கும் அப்போ அந்த தெய்வத்தை திருப்பியும் நம்ம இழுக்கணும் விடக்கூடாது அப்போ திருப்பியும் இழுக்கக்கூடிய தன்மைக்கு வந்து அந்த வழிபாடுகள் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திர சாஸ்திரம் இதில் நான் இந்த இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள எந்திரத்தையும் இந்த டிஸ்பிளே இதில் போட சொல்கிறேன் எங்கள் டீமில் இருக்கவங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படிங்கும் போது அவங்க அதையும் போட்டுருவாங்க அந்த யந்திரத்தையும் வணங்கு அதை அதையும் வச்சுக்கோங்க சில பேர் சொல்கிறாங்க இயந்திரத்தான் வைக்கக்கூடாது அது வச்சா அதாகும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து மனசார அதை கும்பிட்டுட்டு செப்பு தகட்டில் மினிமம் செப்பு தகடு இல்லை ரொம்ப வசதியாக இருந்திங்கன்னா தகடு இந்த மாதிரி விஷயங்களில் அதில் வந்து ஒரு எழுத்தாணி இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க இல்லை பழைய பால் பாயிண்ட் எழுது இதை வந்து மெதுவாக அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள் இதை வந்து பௌர்ணமி அம்மாவாசை தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமி பஞ்சமி அப்படிங்கும்பொழுது இதை பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா அதில் சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க நம்மெல்லாம் என்ன சித்தர்களா நம்ம என்ன முனிவர்களா நம்மெல்லாம் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிலாம் சில நிகழ்ச்சியில் கேட்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க யாருமே வந்து அப்படி கேட்குறவங்க சித்தரா சித்தராண்ணா அப்படிலாம் இல்லை அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது தெய்வத்தை வழிபடும் போது சந்தோஷத்தோட உங்களுடைய வேதனையை வந்து வந்து நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லும் போது அதுக்கு இதெல்லாம் ஒரு டூலாக பயன்படும் இந்த யந்திரத்தை வைக்கும்போது ஸ்பீடாகும் அப்போது அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் சித்தியாகும் சீக்கிரம் அந்த காரியங்கள் முடியுங்கிறது தான் இந்த மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால் அந்த யந்திரத்தை வரைஞ்சிருக்கிறத பொறுமையாக உட்காந்து அதை தெரிஞ்சுட்டு அது அந்த அந்த நுணுக்கமாக அந்த இதில் பாயிண்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துடணும் இப்போ அந்த ஓமுன்னு போட்டிருக்குன்னா அந்த இடத்துல கேப் போடக்கூடாது அதே மாதிரி ஓட்டை போட்டுறக்கூடாது அந்த எந்திரத்தை தகடுன்னு சொல்லாதீங்க அதை வந்து எந்திரம்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றா இது வந்து காரிய தகடில் எழுதலாம் அப்படி இல்லை அந்த அந்த பிளேட்டில் எழுதலாம் காரிய பிளேட்டில் அப்படி இல்லைன்னா காப்பரில் பண்ணலாம் காப்பர் பிளேட்டில் பண்ணலாம் வெள்ளியில் பண்ணலாம் தங்கத்தில் பண்ணலாம் பேசிக்காக வந்து நீங்கள் காப்பரில் பண்ணிக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் கொஞ்சோண்டு அரகஜா வாங்கிக்கிறதும் புணுகு வாங்கிக்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது பவுடர் வாங்கிக்கிறதும் அதில் வாங்கி அந்த எந்திரத்தில் அந்த நான் வரைஞ்சிருக்கிற எந்திரத்தில் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த எந்திரத்துக்கு புஷ்பம் வந்து அரளியும் மல்லியும் கலந்து அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பண்ணுங்க அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வால சுப்ராயா கருடாழ்வாள் கருடாழ்வார் அரியவா சிவ நமஹ திருப்பியும் சொல்கிறேன் ஓம் வால சுப்ராயா கருடாழ்வார் அரியவா சிவ நமஹ இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்க இதெல்லாம் சித்தர்கள் சூட்சம மந்திரங்கள்ங்க ஏன் எழுதி வச்சு சொல்கிறோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தப்பாகிடக்கூடாதுன்னு அடியே எனக்கு ஒரு பயம் அப்படிங்கும்போது அந்த பீஜங்களை ரொம்ப கவனமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் இதே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இதோடு சேர்த்து அந்த எந்திர பிரயோகத்தையும் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த பிரயோகத்துக்கு வச்சுக்கோங்க இதெல்லாம் பேர் பிரயோக யந்திரங்கள்னு பேர் இதை நீங்கள் பண்ணும்பொழுது இந்த யந்திரத்தை வச்சு நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் சித்தி ஆயிடும் அப்போ அந்த தெய்வங்கள் முன்னே நின்று பேசும் அது உங்கள் கூட நிற்கிறத நீங்கள் உணர்வீங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் வழிகாட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அதுக்கு வந்து நீங்கள் உடனே என்ன பண்ணணும் இது ஆனவொன்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்திகிண்டே வரணும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும் பொழுது என்ன ஆகும்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இதோடு சேர்த்து இந்த மாதிரி தடைகளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜனனகால ஜாதகம் சம்மந்தமான சில தாந்திரிக வழிபாடுகளும் அதே போல் சில பூஜைகளும் நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியும் சில பிரயோகங்களும் கற்றுக் கொடுக்க முடியும் நம்ம அதுக்கு பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் விருப்பமாக இருக்கிறவங்க எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே இதை தவிர்த்து நம்ம பஞ்சாங்கம் கொடுத்துட்ருக்கோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் விருப்பமாக இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் போஸ்டலில் வேணும்னு கேட்குறவளாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய்டு அது கொடுத்தீங்க கொரியர் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொரியர் அனுப்பிச்சிடுறோம் அன்றை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்